சிந்திங்க நயன் சேனல் சொந்தங்களுக்கு வணக்கம். தரமான பூஜை பொருட்கள் மற்றும் மூலிகை பொடிகளை நியாயமான விலையில் வாங்க சிந்திங்க நயன் .com ஆன்லைன் ஷாப். தனம் தானியம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம சேனல் சமையல் குறிப்பு பகுதியில் தூதுவளை கீரை, இதை பற்றி தான் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். எல்லாருக்குமே தெரியும், தூதுவளை அப்படிங்கிறது கிராமப்புறங்கள்லாம் வந்து சாதாரணமாகவே விளைந்து இருக்கக்கூடிய ஒரு தாவரம். இப்போ நாம் இந்த கீரையை ஒரு கேரி பேக்கில் சும்மா ஒரு கை அளவுக்கு தான் இருக்கும், அந்த கீரையை 15 ரூபா 20 ரூபா அப்படின்னு நாம் வாங்குகிறோம். இதனுடைய மருத்துவ குணங்கள் அந்த அளவுக்கு அதிகம். அதனால் இந்த கீரையை நாம் வாரம் ஒரு முறையாவது சாப்பிட்றது ரொம்ப நன்மை தரக்கூடிய ஒரு விஷயம். இந்த கீரை அப்படின்னு பார்த்திங்கன்னா முட்கள் சின்ன சின்னது தான் முள் இருக்கும். இந்த முள்ளெல்லாம் வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அந்த முட்களோடு நாம் அப்படியே வதக்கினாலே வந்து அந்த முள்ளெல்லாம் வந்து சாஃப்ட் ஆகிடும். அந்த கீரை உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன். இதுதான் வந்து தூதுவளை கீரை, பார்த்திங்களா? இதுதான் தூதுவளை கீரை. பாருங்க, இதுதான் வந்து தூதுவளை கீரை. இந்த இலையில் அங்கங்கே முள் இருக்கும். இந்த காம்பில் நல்லா ஷார்ப்பான முள் இருக்குது. இதில் இந்த கீரையை சுத்தம் செய்யும்போது பார்த்து கவனமாக சுத்தம் பண்ணணும். இதை வந்து நல்லா ஒரு கையளவுக்கு கீரையை எடுத்து நீங்கள் சமையல் பண்ணாலும் கொஞ்சமாக தான் ஆகும். இந்த கீரைக்கு ஒரு நல்ல வாசனை ஒன்று இருக்கும், அதை சாப்பிடும்போதே இன்னும் சாப்பிடணும் போல் தோணும். இந்த கீரையை நாம் பொடியாகவும் பயன்படுத்தலாம். நிழலில் உலர்த்திட்டு, அதாவது இந்த கீரையை நல்லா சுத்தப்படுத்திட்டு நிழலில் உலர்த்திட்டு பொடியாக தயார் பண்ணிவிட்டு, அந்த பொடியை தினந்தோறும் நாம் காலை இரவில் தேனில் குழச்சி நாம் உணவுக்கு பிறகு நாம் சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு இந்த வாதம், பித்தம், கபம் இதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றது தீரும். வயிறு உப்பசம் அப்படிங்கிறது இருக்காது, ஜீரண பிரச்சனை அப்படின்றது இருக்காது. நாம் சாப்பிட்ற அந்த உணவு அப்படிங்கிறது ரொம்ப எளிதாக வந்து ஜீரணமாகும். அதோடு இல்லாமல் இந்த இளைப்பு நோய் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, காரணமே இல்லாமல் உடல் இளைக்கும். அந்த இளைப்பு நோய் அப்படிங்கிறது இந்த தூதுவளை கீரை பொடியை சாப்பிடும்போது நமக்கு சரியாகும். இந்த தூதுவளை கீரையை பொடியாக சாப்பிட்டா தான் மருத்துவ குணங்களா? கிடையாது. நாம் பொடியாக சாப்பிட்றதை காட்டிலும் இந்த ஃப்ரெஷ்ஷான கீரை கிடைக்குது அப்படின்னும்போது அந்த ஃப்ரெஷ்ஷான கீரையை பயன்படுத்தினோம் சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னும் நல்ல ஒரு ரிசல்ட் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். தொடர்ந்து 48 நாட்கள் இதை பத்தியம் இருந்து சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. பத்தியம் இல்லாமல் நமக்கு கிடைக்கும்பொழுதெல்லாம் இந்த கீரையை சாப்பிட்றது அப்படின்றதும் நல்ல பலனை தரும். இது குழந்தைகள் முதல் வயதானவங்க வரைக்கும் இந்த கீரையை தொடர்ந்து நாம் வாரத்தில் 2 நாள் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் கண் பார்வை தெளிவாகும், ரத்தம் சுத்தமாகும், ரத்தம் விருத்தியாகும், உடல் இளைப்பு அப்படிங்கிறது இருக்காது, நல்லா பசி எடுக்கும், பசிக்கில மந்தமாக இருக்குது அப்படிங்கிறது இல்லாமல் நல்லா பசி எடுக்கும், வயிற்றுப்புண், வாய்ப்புண், வாய் துர்நாற்றம் இதெல்லாம் போகும். அதோடு இல்லாமல் இந்த மூட்டு வலி, கை கால் குடைச்சல்கள் இதெல்லாம் வந்து தீரும். இந்த கீரையை நாம் எப்படி சமையல் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா துவையலாக சாப்பிடலாம். உளுத்தம்பருப்பு, அதாவது ஒரு கை அளவுக்கு கீரைக்கு நான் அளவு சொல்கிறேன், ஒரு கை அளவுக்கு கீரையை நல்லா சுத்தப்படுத்தி எடுத்துக்கோங்க. நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு தட்டில் வச்சுக்கோங்க. இதற்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, துவையலுக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு கை அளவுக்கு கீரைக்கு நல்லா ஒரு கை அளவுக்கு உளுத்தம்பருப்பு போடுங்க. உளுத்தம்பருப்பு, ஒரு 5 உலர்ந்த மிளகாய், 1 துண்டு இஞ்சி, நல்லா ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி, அதாவது சின்ன நெல்லிக்காய் இருக்குது பார்த்திங்களா, அந்த சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி, இதை போட்டு நல்லா லேசாக எண்ணெய் விட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. அதற்கு பிறகு இந்த கீரையை போடுங்க. கீரையும் நல்லா வதங்கட்டும். வதங்கிய பிறகு அதனோட கூட குறைச்சலாக கல்லுப்பு இதை வச்சு மிக்சியில் நல்லா ரன் பண்ணிவிடுங்க. துவையல் அப்படின்னும்போது கெட்டியாக இருக்கணும். இந்த கெட்டியாக இருக்கும்போது அந்த துவையல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் தொட்டுக்கிறதுக்கு. இந்த மாதிரி கெட்டியாக எடுத்துகிட்டு தாளிக்கணும் அப்படின்னா தாளிக்கலாம், இல்லை அப்படின்னாலும் வேண்டாம். இதை வந்து நாம் சூடான சாதத்தில் போட்டு நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் தொண்டை புண் இதெல்லாம் ஆறும். இப்போ நான் சொன்ன பிரச்சனைகள் இதெல்லாமே தீரும். மொத்தத்தில் உடல் வந்து ரொம்ப கலகலப்பாக இருக்கும், மந்தமாக இல்லாமல் கலகலான்னு இருக்கும். இந்த துவையல் பிடிக்கலை அப்படின்றவங்க இந்த காரக்குழம்பு வைப்போம் பார்த்திங்களா, புளிக்குழம்புன்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க, காரக்குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காரக்குழம்பு வைக்கிறோம் பார்த்திங்களா, அதாவது கடாயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் இதெல்லாம் தாளிக்கிறவங்க இருப்பீங்க, வடகம் தாளிக்கிறவங்களும் இருப்பீங்க. தாளிச்சிட்டு நாம் வெங்காயம், தக்காளி, வெங்காயம் அப்படின்னும் போது சாம்பார் வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. சாம்பார் வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 4 பல் பூண்டு,
அது நல்லா வதங்கிய பிறகு நாம் சுத்தப்படுத்தி வச்சுருக்க இந்த தூதுவளை கீரை ஒரு கையளவுக்கு தூதுவளை கீரை அதை கட் பண்ணிடுவேன். கட் பண்ணிட்டு அதை அந்த வெங்காயம் பூண்டு இந்த தாளிதம் செஞ்ச பொருட்களோடு சேர்த்து வதக்குவேன். வதக்கும்பொழுது அது வந்து நல்லா சுருண்டு வந்துடும். அது புளியை வந்து நல்லா கரைச்சி தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுப்பேன். அதில் மிளகாப்பொடி, மஞ்சள் பொடி, உப்பு, ஒரு பாதி தக்காளி, ஒரே ஒரு பச்சை மிளகாய் அதில் போட்டு நல்லா பிசைஞ்சிடுவேன். பிசைஞ்சிட்டு இந்த தாளிதம் செஞ்சதில் இந்த வெங்காயம் பூண்டு இதெல்லாம் வதங்கிய பிறகு அதில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீறி போட்டு அதுவும் வதங்கிய பிறகு இந்த கரைச்சி வச்சுருக்க கலவையை விடுவேன், மூடி போட்டுருவேன். நல்லா ஒரு மூணு கொதி வந்ததுக்கப்புறமா லேசாக மேலே நல்லெண்ணெய் விடுவேன். ஒரே ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விடுவேன். நல்லெண்ணெய் விட்டு அந்த எண்ணெய் மேலே மிதந்து வந்த பிறகு ஆஃப் பண்ணிவிடுவேன். இந்த குழம்பை கொஞ்சம் திக்காக தான் வைக்கணும். தண்ணியாக வச்சா நல்லா இருக்காது, கொஞ்சம் திக்காக வைக்கணும். கொஞ்சோண்டு இருந்தாலும் திக்காக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குழம்பை சூடாக அதாவது குழையாமல் வடித்த சாதத்தில் இந்த குழம்பு நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இது தொட்டுக்கிறதுக்கு எனக்கு சுட்ட அப்பளம் பிடிக்கும், தேங்காய் துவையல் ரொம்ப பிடிக்கும். இதுதான் என்னுடைய காம்பினேஷன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த காரக்குழம்பு அப்படிங்கிறது மறுநாளைக்கும் கூட நல்லாயிருக்கும். எந்த ஒரு மருத்துவ குணம் சார்ந்த குழம்பையும் ஒரு நாள் சாப்பிடாமல் அதற்கு மறுநாளும் நாம் சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த மருத்துவ குணம் நமக்கு இன்னும் நல்லா வேலை செய்யும் உடம்பில். பழைய குழம்பாச்சியமா கிடையாது. ஒரு சில குழம்பெல்லாம் மறுநாளும் நாம் போட்டுட்டு சாப்பிடும்போது அந்த சுவையும் நல்லாயிருக்கும், அதனுடைய மருத்துவ குணமும் நமக்கு இன்னும் அதிகமாகும். ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் தூதுவளை கீரை கிடச்சிது அப்படின்னு சொன்னால் ஒன்று பொடியாக பயன்படுத்தலாம், இல்லை துவையலாக பயன்படுத்தலாம், இல்லையா இப்படி புளிக்குழம்பு காரக்குழம்புன்னு சொல்வீங்களே இப்படியும் நீங்கள் பயன்படுத்தலாம். சரிங்களா? இன்றைக்கி இந்த குறிப்பு உங்களுக்கு பயனுள்ள குறிப்பாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தவறாமல் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்.